வெல்கம் டு மெகால்ட்ரானிக்ஸ். நீங்கள் நம்ம எதை பற்றி தெரிஞ்சு போனால், ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்தமாரி உதறிக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பவர்லாம் வருது, ஆனால் ஸ்க்ரீன் உதறிக்கிட்டே இருக்குது. ப்ரைமரி வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தேன், ப்ரைமரி சைடு நல்லாயிருக்கு, செகண்டரி சைடு சரியாக வோல்டேஜ் இல்லை. அதனால் நான் எஸ்எம்பிஎஸ் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். எஸ்எம்பிஎஸில் ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வோல்டேஜ்லாம் கரெக்டாக வந்துச்சு. ஸ்க்ரீனை பார்த்தா ஸ்க்ரீனும் கரெக்டாக உதறாமல் இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் உதறலை, மேலே அந்த கோடு மட்டும்தான் வர மாதிரி இருக்குது. அது ப்ராப்ளம் இல்லை, அது ரெடி பண்ணிக்கலாம். அதனால் இப்போ இந்த எஸ்எம்பிஎஸில் கரெக்டாக ஒர்க் ஆனதுனால நாம் இதுக்கு பவர் ஐசி ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம ஆல்ரெடி எஸ்எம்பிஎஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதேமாரி இதுக்கு 4 எஸ்எம்பிஎஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹீட்ஸுங்களை எஸ்எம்பிஎஸ் மவுண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சிடணும். பார்த்தீங்கன்னா அந்த ஐசி பார்த்தீங்கன்னா மெட்டலோட மவுண்ட் ஆகிறப்ப அந்த ஹீட் ஃபிலிம் சீட் ஒன்று இருக்கும், அந்த சீட் வச்சு தான் வைக்கணும். இல்லைனா பாடியில் ஷார்ட் ஆகும். அதை கரெக்டாக வச்சுட்டு ஆல்ரெடி எஸ்எம்பிஎஸ் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். இந்தமாரி சிம்பிளாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பவரே சுத்தமாக வரலனாலும் இந்தமாரி எஸ்எம்எஸ் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் எக்ஸ்டர்னலாக செகண்டரி சைடு மட்டும் வோல்ட் சரியாக போகலனா இந்தமாரி எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எஸ்எம்எஸ் லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட கிரவுண்டு அந்த 110 வோல்ட்லாம் கரெக்டாக சிக்னல் கொடுத்துக்கணும். உங்களுக்கு இந்தமாரி 4 எஸ்எம்எஸ் கனெக்ட் பண்ண முடியலனா 2 எஸ்எம்எஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் 2 எஸ்எம்எஸ் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இல்லைனா அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. எல்லா கிட்டுக்கும் 4 எஸ்எம்எஸ் போடணும்லாம் இல்லை, இப்போ 2 எஸ்எம்எஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்ல நல்லா ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், தெளிவாக தெரியுது, உதறதும் எதுவும் தெரியல. மேலே அந்த கோடு கோடு மாரி வரத அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்பயும் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல் ஐசிக்கு பக்கத்தால் ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்கும், அதாவது 50 வோல்ட் ஃபில்டர் ஒன்று இருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ சேஞ்ச் பண்ணோடனே ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்க்ரீன் கரெக்டாக வருதா அப்படின்னு. அந்தமாரி கோடு வர்றது எல்லா டிவிங்களையுமே அந்த வெர்டிகல் ஐசி பக்கத்தால் ஒரு ஃபில்டர் இருக்கும், 50 வோல்ட் ஃபில்ட்ரு, அந்த ஃபில்ட்ரு தான் கம்ப்ளைண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணோன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்தமாரி நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. வாழ்க இந்தியா, தேங்க்யூ.